தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் சபரிமலைக்கு பேருந்துகளை இயக்க ஏற்பாடு செய்திருக்கிறது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டு மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியான இன்று மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். தமிழகத்திலிருந்து செல்லும் பக்தர்களை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் சபரிமலைக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்பாடு செய்துள்ளது. தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கேரள மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சபரிமலையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு ஆகிய திருவிழாக்களின் போது தமிழகத்தில் இருந்து ஐயப்ப பக்தர்கள் சென்று வர ஏதுவாக தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் இருந்து அரசு விரைவு போக்குவரத்துக் கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி இந்த ஆண்டும் 14ஆம் தேதி முதல் 21/2023 வரை சென்னை, திருச்சி, மதுரை, கடலூர் ஆகிய நகரங்களில் இருந்தும் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்தும் அதிநவீன சொகுசு பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படவுள்ளன. இந்த ஆண்டு கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த சிறப்பு பேருந்துகளுக்கு www.tnstc.in என்ற இணையதளம் மூலமும் TNSTC எனப்படும் செயலி மூலமும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 944-50-1445-2 மற்றும் 944-50-177-93 ஆகிய செல்போன்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அதில் கூறப்பட்டிருக்கிறது. உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.